ஆலையில் தொழில் செய்யும் பெண்ணின் மார்பகத்தை பிளேடால் சரமாரியாக கிழித்து தாக்கிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புனேயில் உள்ள புதுவார்பேட்டையில் என்ற இடம் சிவப்பு விளக்கு பகுதியாகும். அதாவது நம் நாட்டிலேயே மிகப்பெரிய பாலியல் விடுதி இங்குதான் செயல்பட்டு வருகிறது. இந்த பாலியல் விடுதியில் கிட்டத்தட்ட 2000 அதிகமான பாலியல் தொழிலாளர்கள் இருக்கின்றனர். கடந்த 2 மகாராஷ்டிராவில் தொற்று அதிகமாக பரவியது. இதனால் கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கத்திலும் சரி, மாநிலத்தில் அமலாக்கப்பட்ட லாக்டவுனிலும் சரி, இங்குள்ள பாலியல் தொழிலாளர்கள் மிகவும் அவதிக்குள்ளானவர்கள். அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத நிலைமைதான் ஏற்பட்டது. அதனால் பலர் சொந்த ஊருக்கு சென்று விட்டனர். சமீப காலமாகத்தான் தொற்று ஓரளவு பூரியில் குறைந்து வருகிறது. அதனால் புலம்பெயர்ந்து போன பாலியல் தொழிலாளர்கள் பணிக்கு மறுபடியும் திரும்பியுள்ளனர். இந்நிலையில் பயங்கரமான சம்பவம் ஒன்று புனேவின் இந்த சிவப்பு விளக்கு பகுதியில் நடந்துள்ளது. அந்த நபர் பெயர் ராஜப்பா, 40 புனேவின் வாதார்வாடி பகுதியைச் சேர்ந்தவர். இவர் 2 முன்பு புத்வார் பெத் என்ற சிவப்பு விளக்கு பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கிருக்கும் ஒரு பாலியல் தொழிலாளி பெண்ணிடம் உறவு கொள்ள தொகையை பேசியுள்ளார். அந்த பெண்ணுக்கு 35. இந்த தொகையில் இருவருக்கும் இடையே நடந்த பேரம் வாக்குவாதமாக மாறிவிட்டது. ராஜப்பாவின் அடிமாட்டு பேரத்தை அந்த பெண் ஏற்கவில்லை என்றும் அதனால் அவருடன் உறவு கொள்ள மறுப்பு சொன்னதாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜப்பா அந்த பெண்ணின் மார்பகத்தை தான் மறைத்து வைத்திருந்த ஷேவிங் பிளேடால் சரமாரியாக கிழித்து விட்டார். இதில் அந்த பெண் பலத்த காயமடைந்து வலியால் அலறி துடித்தார். ரத்தம் கொட்டியது. இதையடுத்து அங்கிருந்த அக்கப்பக்கத்தினர் ஓடி வந்து போலீசுக்கு தகவலை சொன்னார்கள். போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ராஜப்பாவை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர் மீது வழக்கும் பதிந்தனர். ரத்தங்காயம் அடைந்த அந்த பாலியல் தொழிலாளியை உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தற்போது அவருக்கு தீவிர சிகிச்சை தரப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் புனேயில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.